விபத்துக்கள் நடக்காமல் இருக்க யாத்துணை வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாழ்க்கை ஏது அவனுக்கு? ஆக ஏதோ வரட்டுத்தனமான வாழ்க்கை. ஆக அப்போ அப்படி வாழ்கின்ற மக்களுக்கு என்னன்னு கேட்டான். எதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான். ஆனால் உறுதிமிக்க வாழ்க்கையோ அது இருக்கவே முடியாது. எந்த நேரத்திலும் விபத்து நடக்கலாம். ஆனால் ஞானிகள் திருடிய பற்றினால் விபத்து நடக்காது. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். நடந்த பின் தான் நம்மளுக்கு தெரியும். நடப்பதற்கு முன்னே உனக்கு தெரியும். ஏன்னா சிவன் தினம் பூஜை செய்கிற காரணத்தினால பூஜை செய்து வந்தால் இவனுக்கு வருகின்ற ஆபத்துகள் விபத்துகள் தடைபட்டு போகும். வாகனத்தால் விபத்து நடக்காது. பாவிகளுக்கு வந்த பின் தெரியும். புண்ணியவான்கள் வருவதற்கு முன்னே உணர்த்தப்படும் அல்லது வராமல் நின்றுவிடும். பாவிகளுக்கு வந்த பின் தெரியும். புண்ணியவான்களுக்கு வராது, வரவே வராது. வருவதற்கு முன்னே உணர்த்தப்படும், காப்பாற்றப்படுவார்கள். பண்ணதான செய்கிற மக்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அவர்களுக்கு வாழ்க்கை தடை வராது. வாழ்க்கை அவருடைய குடும்பமே நல்லபடி இருக்கும். எதை தொட்டாலும் தொடங்கும். அவர்களுக்கு எதை தொட்டாலும் தொடங்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். தோல்விங்கிற பேச்சு அவர்களுக்கு இல்லை. காரணம், சரி, சில பாவிகளுக்கு நினைத்தபடி நடக்குதுன்னு முன் செய்த வினையின் காரணமாக முன் செய்த நல்வினைக்கு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் சில காலத்தில் அந்த வெற்றிகள் சில காலத்தில் இருக்கும். சில காலத்துக்கு பிறகு அது தோல்வியாக முடியும். ஆனால் புண்ணியவான்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். யாருடைய புண்ணியவான்கள் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? தின நாமஜபம் செய்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த நாமஜபம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் விடவே விடாது மனசு. நாமஜபம் செய்வதை எல்லோரும் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. அது அப்படி யாரும் ஏமாந்து விடலாம். காலையில் 4 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்துடுச்சு, உட்காந்து 10 நிமிஷம் ஆகும், அகத்தியஸ்திர வடிகள் போட்டின்னு சொல்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அவன் கடவுள் தன்மை அடைவான். அந்த வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மனிதனாவான் தின நாமஜபம் செய்கிறவன் மனிதனாவான். தின நாமஜபம் செய்கிறவன் மென்மையான அறிவுள்ளவனாக மாறுவான். தின நாமஜபம் செய்து வந்தால் ஞானத்தை பற்றி அறியக்கூடிய அறிவு உண்டாகும். இப்போ ஞானம் என்பது என்ன? உடம்பையும் உயிரையும் அறிவு தான் ஞானம். உடம்புக்கு முதுமை உண்டு. ஆனால் உடம்பு உயிருக்கு முதுமை இல்லை. முதுமை என்பது கிளப்பருவம். உடம்புக்கு கிளப்பருவம் உண்டு. உடம்பு கிழவனாகும், உயிர் கிழவனாகாது. அப்போ உடம்பும் உயிரும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்துருக்கு. சேர்ந்திருக்கின்ற ஒன்று முதுமை இல்லை, ஒன்று கிளப்பருவம் ஆகாது, ஒன்று கிளப்பருவம் ஆகுது. அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள்? என்ன செய்கிறான்? ஞானம் என்பது என்னன்னு கேட்டான். ஒரு முதுமையாக கூடிய ஒன்றையும் எப்போது இளமையாக இருக்கக்கூடிய ஒன்றையும் ஒன்று சேர்ப்பது தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.